குட் மார்னிங், ஹாய் காய்ஸ். ஸோ இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேங்க, டென்ட் உள்ள இருக்கேன். அவங்களே டென்ட்லேயே வந்துட்டு ஸ்லீப்பிங் பேக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தலைகாணி அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கேருந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 5 ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது ஃபுல்லாகவே எங்கள் டென்ட்டு தாங்க. ஆக்சுவலி இங்கே நம்ம சீப்பாக வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்து நீங்கள் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிங்கன்னா 200 ருபி சம்திங், ஒன் டேக்கு 200 ருபி தான் சார்ஜ் பண்ணுறாங்களே. இங்கே தான் காய போகிறதுக்கு துணிலாம் காய போடுற இடம் இங்கே தாங்க. இங்கே புக் பண்ணிக்கணுன்னா 600 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நமக்கு சீப் பட்ஜெட் ட்ராவலுங்கிற ஒரே ரீசனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து டென்ட் கேம்பிங்கே போட்டேன். ஸோ நம்மளோட ஓன் டென்ட்டாக இருந்தாலும் அதே ரேட்டு தான், இல்லை அவங்க கொடுக்குற டென்ட்டு வந்து நம்ம ஸ்டே பண்ணிங்கனாலும் சேம் ரேட்டு தான், 200 ருபி தான் ஒன் டேக்கு. ஸோ ஃபேமிலியாகவும் வரலாம், குரூப்பாகவும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாங்க. ஸோ இதாங்க கோகர்ணா பீச்சு தாங்க. ஆக்சுவலி நைட்டு என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ நீங்கள் யாராவது ட்ராவல் பண்ணிங்க வரீங்கன்னா, நமக்கு வந்து பட்ஜெட் ட்ராவலில் நீங்கள் வரீங்கன்னா 200 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தாங்க. ஏன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கும், வாஷ் ரூம் இருக்கும், எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் வந்து மேக் மை ட்ரிப்பு அந்தமாரி ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 250 ரூபா 300 ரூபா கிட்டே வரும். பட் வந்து ட்ரிப்பர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது, அதில் போய் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கம்மி தான், 200 ரூபா தான் வரும். ஆக்சுவலி நேற்றுலாம் நைட்டில் நிறைய பேர் இருந்தாங்க, ஃபுல்லாக அவங்க நார்த் இந்தியன்ஸ். பட் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும் போது எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா எந்த கவலையுமே இல்லாமல் ஜாலியாக ஃபயர் கேம்பிங் பண்ணிக்கிட்டு ஒரு கேங்காக சேர்ந்து எல்லோரும் ஜாலியாக இருந்தானுங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபங் பண்ணிவிட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா பீச்சில் எல்லாம் ஓடி விளையாடிட்டுருக்குறானுங்க. பட்டு இங்கே ஃபுல்லாகவே ஃப்ரான்ஸு, ஜெர்மன் அந்த ஃபுல்லாக அதுமாரி நிறைய ஃபாரினர்ஸ் தான் வரானுங்க பார்த்துருக்குறேன். ஸோ நேற்று நைட்டு கூட பார்த்தேன். அது இல்லாமல் அந்த பீச்சில் நேற்று நைட்டு வர வர கதையை கேட்டிங்கன்னா பெரிய காமெடி ஆயிடுச்சுங்க. நான் இல்லாமல் படுத்து கிடந்ததுங்க, ஒரு 10 நாய் இருந்துச்சுங்க. நம்மளை எங்கே கடிச்சு வச்சுருமோன்னு பயத்தோடயே நடுங்கிக்கிட்டே நடந்து வந்தேன். பட் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நைட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலங்க, எனக்கு இப்போயே சிரிப்பாக இருக்குது. பட் இன்னைக்கு நைட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலங்க, ஏன்னா இன்னைக்கு நைட்டு இந்த இடம் வேறு லெவலில் மஜாவாக இருக்கும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆக்சுவலி இங்கே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்காண்ணா. இங்கே தான் வெளியே எல்லாமே நல்ல ரேட். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போகிறோம். ஸோ நம்ம கூட அண்ணா இருக்கார், மலையாளி அண்ணா. ஸோ அவர் கூட சேர்ந்து நம்ம ட்ரெக்கிங் போகிறோம். இங்கேருந்து 8 கிலோமீட்டர் என்னமோ வருது. ஸோ அங்கே 2 பீச் இருக்குது. என்ன பீச் அண்ணா? அந்த பீச் வந்து
வந்து ஃபர்ஸ்ட் இஸ் வி ஆர் கோயிங் டு ஹோம் பீச். ஹோம் பீச் ஓகே. ஹோம் பீச் வந்து ட்ரக் பண்ணி ஹாஃப் மூன் பீச் போய்டும். ஓகே அண்ணா. ஸோ ஃப்ரம் தேர் வி ஆர் கோயிங் டு பேரடைஸ் பீச். ஓகே அண்ணா. ஓகே அண்ணா. சரி நம்ம போயிட்டு வீடியோ அங்கே போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ சாப்பிட்ற வேலைலாம் இருக்குது, சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு நம்ம உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன். தேர்ட்டி சிக்ஸில் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ட்ராவலர்ஸ் ஃபாரினர்ஸ் ஃபுல்லாக இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இந்த லிஃப்ட் கேட்டு ட்ராவல் பண்ணுறது, ஸோ அப்போ வந்து பட்ஜெட் ட்ராவல் எப்படி பண்ணுறது, பட்ஜெட் ட்ரிப்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொண்டு வந்தது இந்த ஃபாரின் பீப்புள்ஸ் மட்டும்தான். ஓ அப்படிங்களா. வீடியோவும் எடுப்பேன் அண்ணா. வீடியோ வந்து ஒரு 10-10 seconds எடுத்து அதை வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நானே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசி பண்ணி அதை எடிட்டிங் பண்ணிடுவேன் தெரியும். ஆக்சுவலி இது நான் கற்றுக்கிட்டேன் அண்ணா, நானாக கற்றுக்கிட்டதா அண்ணா, இதெல்லாம் யாருக்கிட்டையும் நான் கேட்டதும் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு ஃபோட்டோவில் வந்து எடிட்டிங் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபோட்டோ எடிட்டிங். அது வந்து மொபைலில் எடிட்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் வீடியோ எடிட்டிங் பண்ணவும் கற்றுக்கிட்டேன் அண்ணா. எஸ் அண்ணா. என்னோடய ஏஜ் என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க. ஆ ஹாய். பட் இதுக்கு பிஸ்கட் இல்லையே, இதுக்கு பிஸ்கட் வேண்டாம் இல்லையே. இவ்வளோ கெஸ்ட் வந்திருக்காங்க. பட் ஆனால் நாயெல்லாம் பார்த்தா நம்மளை வந்து பார்த்துச்சுன்னா அட்டாக் பண்ணலன்னா வந்து குலைக்கும். பார்த்தா நம்மளை பார்த்தா அழகாக வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்மக்கிட்ட வாலாட்டிகிட்டே இருக்கு. ஆமாம் வாலாட்டிகிட்டே இருக்குங்க. என்ன கொடுக்கும் என்கிட்ட பிஸ்கட் இல்லைண்ணா, நான் விட்டுட்டு வந்துட்டேன் பிஸ்கட்டு. ம் இருக்கா அண்ணா ஸ்வீட் அண்ணா, அது சாப்பிடுமான்னு தெரியலையே. நாய்க்குட்டிக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகாதண்ணா. எவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் போக வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக நாங்கள் சுற்றிட்டு வந்துகிட்ருக்கோம். இங்கேருந்து நம்ம ஹாஃப் மூன் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் இப்படி அண்ணா இந்த ரூட்டா, ம் இப்படி இப்படி கூட போய் போகலாம். இந்த வழி போகலாம். ஆமாண்ணா இந்த வழி. அவர் பேக் பார்த்துட்டு இருக்கடா. பேக் என்கிட்ட ஒன்று நான் பயந்து. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ஓம் பீச்ல இருக்கோம். சோ அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லா ஓம் பீச் தான். இங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணி அடுத்து ஆஃப் மூன் பீச் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். வர வழியாக நாய்ங்க நம்ம
நம்மக்கிட்ட அதிகமாக அன்பு காமிச்சிருக்குங்க. எல்லாம் கேங்காக வந்துட்டு நம்ம கூட ஜாலியாக நமக்கு சப்போர்ட்டுக்கு வருதுங்க. இவ்வளோ நாய் குட்டிங்க. அண்ணா கவனம், பட் ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த நாயங்களை அவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக காற்று வாங்கிக்கிட்டு ஜாலியாக இல்லை என்ன என்ன தூக்கம் பாருங்கள் இந்த நாய்க்குட்டிக்கு. ஃபுட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு கிடைக்கும், பட்டு இத்தனை பீப்புள்ஸ் வருவாங்க, நமக்கு வந்து நிறைய பேர் வந்து பிஸ்கட் கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு போகிற டூரிஸ்ட்லாம் கண்டிப்பாக அவங்க பேக்கில் எதனா ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இந்த நாயங்களுக்கெல்லாம் நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரீசனால் கூட அந்த ரீசன் கூட இருக்கலாம். அதனால தான் நம்ம வந்த உடனே நம்மளை பார்த்தோன்னே குலைக்காமல் டைரெக்டாக நம்மக்கிட்ட வந்து பாசமாக வந்து வாலாட்டிட்டு நிற்கிது. ஓகேண்ணா ஓகேண்ணா. நான் வந்து நீ சொன்ன போது தான் எனக்கு புரிஞ்சது. என்னன்னா நான் வந்து இப்போ 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு உங்க வயசுல எல்லாமே நான் இந்த மாதிரி தான். ஓகே. நான் வந்து ட்ரெயினில் போகும்போது டிக்கெட் எடுக்க மாட்டேன். ஓகே. புரியுதா? ஆ. ட்ரெயினில் வந்து நான் திருவாண்டம் தான் படிச்சது. ஓகே. ட்ரெயினில் வரும்போது திரும்பி வரும்போது டிக்கெட் எடுக்க மாட்டேன். ஓகே. ஸோ சென்னையில் தான் எம்பெக்ட் பண்ணியது. ஓகே ஓகே. அப்போ சென்னையில் பண்ணும்போது அங்கே சென்னையில் திரும்பி வரும்போது நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன். ஓகே. புரியுதா? ஆ புரியுது. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கும் போது நான் வந்து ரொம்ப அதிகமா படிக்கல. ஓகே ஓகே. சும்மா போய் எக்ஸாம் எழுதிடும். எப்படியாவது நான் பாஸ் ஆயிடும். ஓகே அண்ணா ஓகே. படிச்சதுக்கு இல்ல, நான் எக்ஸாம் ஹால் போகும் போது யாராவது இருக்குவாங்க. ஓகே ஓகே. அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதா? புரியுதா அண்ணா. அந்த மாதிரி தான் பாஸ் எல்லாம் ஆயிடுச்சு. ஆ. ஸோ அதுல எல்லாமே நீங்க இப்ப சொன்னது தான் எனக்கு வந்து யோசிக்க வந்தது. ஓகே. அந்த டைம்ல எனக்கு நான் வந்து யோசிக்க மாட்டேன். ஓகே அண்ணா. எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கு அந்த மாதிரி நடந்ததும். ம். இப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஓகே ஓகே. நிறைய எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டா பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ண வேணாம். ம். இந்த வழியா? இந்த வழி தான், பட் நம்ம அதுல ஏறி தான் போணும். அந்த அது மேல. ஆமா. எஸ். அதில் பார்த்து இறங்க. பட் வே 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 எங்கிட்ட இருக்கு பாருங்க. ஆமாம். அப்படியே அந்த வழி போகலாமா? இல்லைண்ணா நமக்கு நம்ம பேரட். ஆ ஓகே ஓகே ஓகே. பேரடைஸ் அந்த வழி போகலாமா? இல்லைண்ணா பேரடைஸ் வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியல. இதுதான் பேரடைஸானு எனக்கு தெரியல. இருங்க மேப்பில் பார்த்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேரடைஸின் பீச் ஒன்று பக்கத்தில் தான் இருக்காது. இன்னும் பாதி தூரம் வந்துட்டோம். அடுத்த பீச் அது. ஸோ அங்கே பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ரிட்டன் போகணும். நைட்டுக்குள்ளே போய் சேரணுங்க. என்ன பிளான்னு தெரில. ஸோ கவனமாக நம்ம வந்து ரிட்டன் ஹாஸ்டல் போய் சேர்ந்தால் சரி. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஏரியா. வேறு லெவலில் இருக்குது. மஜாவாக இருக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த பேரடைஸ் பீச் வந்தாச்சுங்க. ஸோ அப்படியே பின்னாடி பாருங்களேன். ஆக்சுவலி டென்ட்டு போட்டிருக்காங்க, பட் அது தெரியுமான்னு தெரியல. அங்கே ஒரு கரெக்டாக அங்கே ஒரு எப்படி சொல்கிறது ஹாஸ்டல் மாரி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே டென்ட்டு கேம்பிங்லாம் போட்டிருக்காங்க.
பட் அது உங்களுக்கு கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. ஸோ அங்கே டென்ட்டு கம்மிங்லாம் போட்டிருக்காங்க, பட் இங்கே சூப்பராக இருக்குங்க. இந்த பாரடைஸ் பீச்சு வேறு லெவலில் இருக்குங்க.